Right. For this lecture, we're going to talk about what not to eat according to the principles of healthy eating and cooking. இந்த ஒரு நேரத்தில் வந்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த ஆரோக்கிய விதி முறைகளின்படி, கோட்பாடுகளின்படி என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து படிக்க போகிறோம். Yesterday we learned about what we should eat. நேற்று வந்து நம்ம எதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத படித்தோம். Don't forget about what we talked about yesterday. நேற்று வந்து நம்ம பேசின விஷயத்த வந்து மறந்துடாதீங்க. Because when we start talking about what not to eat, you might think to yourself, oh, what can I eat? எதுக்கு நேற்று நம்ம எதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, இப்போ வந்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அதை பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, அப்போ என்ன தான் நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறீங்க. Remember the rainbow? All the different fruits, vegetables, nuts and grains that God created for us to eat? அந்த வானவில் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நினைப்பு இருக்குதா? கடவுள் வந்து வண்ண வண்ணமாக வகை வகையாக நமக்கு சாப்பிட என்னெல்லாம் சாப்பிடணும், கொட்டை வகைகள், பயிர் வகைகள், பழங்கள், காய்கறிகள் வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. Okay, here we go. What we should not eat. எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது? First, we've already learned that we should not eat animals. முதலாவதாக ஏற்கனவே வந்து நம்ம வந்து அதை படிச்சிட்டோம், நம்ம வந்து மிருகங்களை வந்து சாப்பிடக்கூடாது. This includes pigs, cows, chicken, fish, sea creatures, insects, etc. அது என்னலாம் பாத்தீங்கன்னா பன்னி, மாடு, கோழி, மீன், கடல்ல சமுத்திரத்துல இருக்கிற எல்லா வித பிராணிகளும், பூச்சிகள் இதெல்லாம். And this afternoon you are going to study about the danger of eating meat. Sure. இன்னைக்கு மத்தியானம் வந்து நீங்க வந்து இந்த அசைவ உணவை சாப்பிட்றது மூலமாக என்னெல்லாம் வந்து கேடுகள் வருகிறது அப்படிங்கிறத வந்து விளைவுகளை பற்றி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. Okay, the second thing that we should not eat are animal products. இரண்டாவதாக எது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிருகத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிற அந்த பொருட்கள். Cow's milk, goat's milk, camel's milk. பசுவினுடைய பால், ஒட்டக பால், ஆட்டனோட பால். Sheep milk. Is there any other kind of milk? ஆட்டுப்பால் இது தவிர வேற ஏதாவது பால்கள் இருக்குதா? If it comes from an animal, we should not drink it. இதெல்லாம் மிருகத்துல இருந்து வர்ற அந்த பால்கள் நாம என்ன செய்ய கூடாது? Instead, you can use the plant-based milks. அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த செடிகள்ல இருந்து, காய்கறிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய பால்களை நீங்க வந்து குடிக்கலாம். Soy milk, rice milk. சோயா மில்க், சோயா பால், அதுக்கப்புறம் அரிசி பால். பீனட் மில்க், ஆல்மண்ட் மில்க். நீங்கள் பாதாம் பால், அதுக்கப்புறம் கடலை, வேர்க்கடலை பால், இதெல்லாம் குடிக்கலாம். பிளாக் பீன் மில்க், யூ கேன் மேக் மில்க் ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட். பயிரில் இருந்து, இந்த கருப்பு பயிரில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பால். ஓகே. நவ் இன்க்ளூடட் இன் அனிமல் ப்ராடக்ட்ஸ், நாட் ஓன்லி மில்க் பட் சீஸ், தட் பனீர் அண்ட் கர்ட். இந்த ஒரு மிருகத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்புல பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னா பால் மட்டும் கிடையாது, நம்ம வந்து அந்த சீஸ், வெண்ணெய், அதுக்கப்புறம் அந்த பன்னீர்னு சொல்கிற அதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ கீ, பட்டர் மில்க், நெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், கோட் சீஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். என்னது சொல்லலாம், ஆட்டு வெண்ணெய், ஆட்டு ஆடை, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. And I just put the spinach and cheese dish down there because I know one popular dish is palak paneer, right? இங்க வந்து நான் வந்து ஸ்பினாச் வந்து அப்படி எழுதி வச்சிருக்கேன். ஸ்பினாச்னா அந்த பாலக் சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம பாலக் பன்னீர் அப்படி சொல்லி ஒன்னு பண்ணுவோம். The spinach is very healthy. பாத்தீங்கன்னா இந்த முள்ளங்கி வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. But the paneer is not healthy. ஆனா வந்து அது வந்து வர அந்த பன்னீர் வந்து நமக்கு நல்லது கிடையாது. But what about eggs? முட்டை, முட்டை எப்படி சாப்பிடலாம்? I told you yesterday that what do you call local eggs? நாட்டு, நம்ம நேத்து உங்களுக்கு சொன்ன நாட்டு முட்டை வந்து சாப்பிடலாம். The eggs that come from chickens that eat the healthy grains and grass maybe okay. இந்த முட்டை வந்து இந்த ஒரு நாட்டு முட்டை வந்து நல்ல ஒரு தானியங்களையும் புல்லையும் சாப்பிடுற கோழில இருந்து வர்றத வந்து ஒருவேளை அது வந்து நல்லதா இருக்கலாம். But you should really limit the amount. ஆனால் அது உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு அளவை வந்து அது சாப்பிட்ற அளவை வந்து குறைச்சிக்கணும். The egg yolk contains cholesterol and cholesterol is not good for our body.
அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கருவில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்குது. அந்த கொழுப்பு வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ டோன்ட் ஈட் எக்ஸ் பிகாஸ் யூ மிஸ் த டேஸ்ட். அதனால் வந்து அந்த முட்டையை வந்து நீங்கள் முட்டைகளை வந்து சாப்பிடாதீங்க. உங்கள் அந்த ருசி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை சாப்பிடாதீங்க. தீஸ் ஹெல்தி எக்ஸ் ஷுட் பி யூஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லேக்கிங் நியூட்ரிஷன் ஆர் எனர்ஜி. இந்த நாட்டு முட்டையை கூட நம்ம வந்து யாரெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது வந்து அந்த சத்துக்கள் இல்லை, இல்லை வந்து அந்த ஒரு சக்தி இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து இதை வந்து சாப்பிடணும். ஸோ டெஃபினெட்லி டோன்ட் ஈட் எக்ஸ் எவ்ரி டே. அதனால வந்து நீங்கள் இந்த முட்டையை வந்து எல்லா நாளும் வந்து சாப்பிடாதீங்க. You will develop diseases if you eat the eggs every day. நீங்கள் வந்து ஒருவேளை அந்த முட்டையை வந்து அனுதினமாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் வரும். Okay, next. What not to eat? Oil. Do not use oil while cooking. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து அந்த எண்ணெயை வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது. When you cook using oil, the oil gets heated up and it passes the smoke point. ஓகே, நீங்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து சமைக்கிறதுல பயன்படுத்துகிற நேரத்தில், சூடு பண்ணுற நேரத்தில் அது வந்து அந்த ஒரு புகை வர்ற அளவுக்கு உண்டான ஒரு அளவை வந்து அது வந்து எட்டும். And this causes the oil to become carcinogenic. அது அந்த எண்ணெயை வந்து சமைக்கிற சூடு பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு புகை வர்ற அளவுக்கு அந்த ஒரு எட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் வந்து இந்த கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லப்படுகிற கேன்சர் உண்டு பண்ணுகிற அந்த ஒரு அளவுக்கு வந்து அது மாறுது. Carcinogens are things that create, that cause cancer. இந்த கார்சினோஜன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. So that's why we don't cook with oil. அதனால தான் வந்து நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி சமைக்கிறது கிடையாது. But another reason is because the oil is not the whole food. இன்னொரு காரணம், அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வந்து ஒரு முழுமையான ஒரு உணவு கிடையாது. You're extracting the oil from some kind of food and you're eating a lot more than you would if you ate the whole food. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எண்ணெய் எங்கே இருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உணவுப் பொருளில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து என்ன செய்கிறோம், பிழிஞ்சு தான் அந்த எண்ணெயை எடுக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைக்கு அந்த உணவுப் பொருளை நேரடியாக சாப்பிடுறதுல நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு தேவையான அளவு அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் வந்து அதை வந்து பிழிஞ்சு எடுத்து சாப்பிடுறதுல தேவைக்கு அதிகமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உடலுக்குள்ள அந்த எண்ணெய் வந்து போகுது. ஸோ பீனட்ஸ், eating the peanuts is healthier than eating peanut oil. கடலை எண்ணெய் நம்ம வந்து சாப்பிட்றத விட கடலையை சாப்பிட்டா நமக்கு வந்து அதில் உள்ள ஆரோக்கியங்கள் கிடைக்கும். Eating whole avocados instead of the avocado oil is healthier. இந்த பட்டர் ஃப்ரூட்டை வந்து அவக்கடோன்னு சொல்லப்படுகிற அந்த பழம் சாப்பிட்றது வந்து அந்த பழத்தோட எண்ணெயை சாப்பிட்றத விட நமக்கு ஆரோக்கியமான விஷயம். அண்ட் ஈவன் ஆலிவ் ஆயில், ஈவன் தோ திஸ் இஸ் அக்செப்டபிள் ஃபார் யூசேஜ், ஈட்டிங் தி ஹோல் ஆலிவ்ஸ் இஸ் ஹெல்தியர் தென் யூசிங் தி ஆலிவ் ஆயில். இந்த ஒலிவ எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா, ஒலிவ எண்ணெய் வந்து நம்ம சாப்பிடலாம்னு வந்து நம்ம வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்கிறோம். ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒலிவ எண்ணெயை விட அந்த ஒரு முழு ஒலிவ பழத்தை நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. ஸோ வென் யூ குக், ஆக்சுவலி இன் இந்தியன் குக்கிங் யூ டோன்ட் ரியலி நீட் டு யூஸ் அ வெஜிடபிள் ப்ராத் இன் பிளேஸ் ஆஃப் ஆயில். யூ கேன் யூஸ் பட் யூ டோன்ட் ரியலி நீட் டு யூஸ் அ வெஜிடபிள் ப்ராத் இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில். நீங்கள் வந்து இந்தியாவில் நம்ம சமைக்கிற நேரத்தில் இந்த எண்ணெய்க்கு பதிலாக வந்து நம்ம வந்து இந்த காய்கறி தண்ணீரை வந்து அங்கே வந்து பயன்படுத்தணும்னு தேவை கிடையாது. You can actually just use water. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தண்ணியே ஊற்றி சமைக்கலாம். So I was practicing a little bit. நான் அதை கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். So I put a little bit of water and then I put some of the cumin seeds there and started cooking them kind of like you normally would do with oil. நான் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகத்தை போட்டு அதை வந்து அப்படியே நான் வந்து அப்படியே சமைச்சு பார்த்துருப்பேன், சமைச்சிட்ருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இந்த ஜீரகம்லாம் போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான். அப்படி தண்ணி ஊற்றி அந்த இதில் ஜீரகம் போடுறதுல கூட அது வந்து ஒரு நல்ல ஒரு மனம் வந்து அதில் வந்து வருது. And then I put some
garlic and some ginger that was mashed and I mixed it there. அதுல வந்து நான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் போடு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி நல்லா வந்து இடிச்சு அதுல வந்து போட்டு அதுல வந்து இது பண்ணுவேன். I took some tomatoes, cut them up and then cooked it together. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி வந்து வெட்டி அது கூட சேர்த்து வந்து நான் சமைப்பேன். And with this then I cooked some different vegetables and it was very tasty. இது கூட வந்து நான் வேற வகையான சில காய்கறிகளை போட்டு அதை வந்து சமைக்கிற நேரத்தில் அது உண்மையிலே வந்து ருசியா இருக்குது. If you're making some kind of soup and I know that Indians really don't eat soup, you know, like with a clear broth. So if you need something like tastier, you can make a vegetable broth to cook your vegetables in. இங்கே வந்து இப்போ அந்த சூப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்தியர்கள் வந்து அநேகர் வந்து சூப் குடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ருசியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காய்கறிகளில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த காய்கறி தண்ணீரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். And so this vegetable broth, you take some vegetables and you boil it in water for about 30 minutes. இந்த காய்கறி தண்ணீர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காய்கறி எடுத்து அதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அவிக்கணும். You can use the vegetables that you have locally. நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காய்கறிகளே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். You can use the daikon radish, the white long radish. நீங்கள் வந்து அந்த ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய முள்ளங்கியை பயன்படுத்தலாம். And onions. வெங்காயம். Carrots. Carrot. Boil it for about 30 minutes. அது வந்து ஒரு 30 நிமிஷம் நீங்க வந்து அப்படியே கொதிக்க வைக்கலாம் இதெல்லாம். Then the flavor will come out into the water. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவை வந்து அந்த தண்ணியில வரும். You throw away the vegetables because all the nutrients are in the water. நீங்க வந்து அந்த காய்கறி எல்லாம் எடுத்து தள்ளி போட்டுருங்க. ஏன்னா வந்து இப்ப இந்த தண்ணீர்ல வந்து அதுக்குள்ளான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. If you can use the vegetables, use them. அதை அந்த காய்கறியில பயன்படுத்த முடிஞ்சுச்சுன்னா நீங்க பயன்படுத்துங்க. Then when you start cooking your different vegetables or your soup, you can use this vegetable broth as your base. இந்த தண்ணீர் வந்து இப்ப இருக்கு இல்லையா, இந்த தண்ணீரை வந்து நீங்க வேற காய்கறிகளை வேற இதை சமைக்கிற நேரத்துல இந்த தண்ணீரை வந்து நீங்க வந்து என்னதான் பயன்படுத்தலாம், அந்த எண்ணெய்க்கு பதிலா நீங்க வந்து அங்க வந்து பயன்படுத்தலாம், அந்த சுவைக்காக பயன்படுத்தலாம். Not using oil in your cooking is going to make a great difference in your health. நீங்கள் வந்து உங்களோட சமையலில் வந்து எண்ணெய் பயன்படுத்தாமல் சமைக்கிறது வந்து உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரப்போகுது. Don't eat the deep fried foods. ரொம்பவே வந்து வறுத்தெடுத்த அந்த ஒரு உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. You know samosas? உங்களுக்கு சமோசா தெரியும். Actually once at one of our seminars somebody made samosas but just fried it on the pan like a chapati. எங்களோட ஒரு கருத்தரங்கல வந்து ஒருத்தவங்க வந்து இந்த சமோசா பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவன்லாம் இருக்கு இல்ல, இல்ல நம்ம இந்த தோசை கல் இருக்கு இல்லையா, அந்த தோசை கல்ல சப்பாத்தி மாதிரி அப்படியே பிரட்டி போட்டு என்ன பண்ணாங்க, அந்த சமோசாவை பண்ணாங்க, எண்ணெய் ஊத்தாம. You could probably bake it also. அதை வந்து நீங்க ஒரு வேளை வந்து ஓவன்ல வச்சு என்ன பண்ணிக்கலாம், பேக் கூட பண்ணிக்கலாம். And these days they have a machine called an air fryer. இந்த காலத்துல வந்து நமக்கு ஏர் ஃப்ரையர்னு அப்படி ஒரு மிஷின் கூட இருக்கு. So by the air it heats up and it makes a food like fried food but without oil. அந்த காத்து வந்து அப்படியே சூடாகி வந்து அந்த உணவை வந்து என்ன பண்ணிரோம், அதை வந்து அப்படியே ஒரு நம்ம இந்த அப்படியே நம்ம வந்து வறுத்தெடுக்கிற மாதிரி அந்த உணவை வந்து என்ன பண்ணிரோம், அந்த உணவை உண்டு பண்ணிரோம், அந்த இதுல வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கவே தேவை கிடையாது. Now of course it doesn't taste the same as a deep fried foods but it's still tasty. ஆனா வந்து அந்த உணவு வந்து அப்படியே வந்து ரொம்ப அப்படியே நம்ம வறுத்தெடுத்த எண்ணெயில ஊத்தி வறுத்தெடுத்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு அந்த அதுல இருக்கக்கூடிய சுவை அதுல இருக்காது. ஆனா வந்து இது வந்து கண்டிப்பா வந்து சுவையா இருக்கும். Now for those of you who have the stomach ulcers and gastritis problems, you have taken a mixture of olive oil and charcoal powder. யாருக்கெல்லாம் வந்து வயிற்றுல வந்து அல்சர் இருந்துச்சோ, வயிற்றுல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சோ அவங்கெல்லாம் வந்து நீங்க என்ன குடிச்சீங்க, அந்த சாம்பல்ல வந்து நீங்க கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்து என்ன செஞ்சீங்க, அந்த ஒரு மிக்சரை குடிச்சீங்க. And the olive oil that we use is 100% extra virgin olive oil that's been cold extracted. நாங்கள் இங்கே பயன்படுத்துகிற அந்த ஒலிவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 100% வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் அப்படியே ஆட்டி எடுக்கப்பட்ட ஒரு ஒலிவ எண்ணெயாக இருக்குது. Now, if you need the flavor of olive oil in one of your dishes,
think we talked about a few days ago, after the food is off of the fire, then you can put a little bit of that olive oil there. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ஒலிவ் எண்ணெயோட சுவை உங்களோட ஏதாவது ஒரு உணவுல வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த உணவு வந்து சமைச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து கீழே வச்சுட்டு, அந்த ஃப்ளேம்ல இருந்து எடுத்து கீழே வச்சுட்டு அதுல கொஞ்சமா மேல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். And when you make salad dressings, you can add a little bit of this 100% extra virgin olive oil together with some lemon juice and salt and make it a dressing, salad dressing. நீங்கள் வந்து உங்களோட சேலட் நீங்கள் பண்ணுற நேரத்தில், சேலட்னால் நம்ம ரெண்டு மூணு காய்கறிகளை சேர்த்து நம்ம சேலட் பண்ணுற நேரத்தில் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒலிவ எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து இந்த எலுமிச்சை சாறு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அது சேலடுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங்காக நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். But I would say use it rarely. Don't use it on a regular basis. ஆனால் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் எப்போதும் அப்படியே அந்த எண்ணெய் வந்து பயன்படுத்தாதீங்க, எப்பமாவது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. Actually, it's very expensive, so anyway, you probably want to reduce the usage. மேலே பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான, கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கும் ஒலிவா இன்னைக்கு, அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் பயன்படுத்துவீங்க. Now, if you want to cook something that has the atta flour and then it will stick on the pan, you can take a little bit of oil on your paper towel, some kind of paper, and just wipe it so that the food doesn't stick. ஒருவேளை நீங்க வந்து உங்களோட தோசைக்கல்லை அதுல வந்து ஏதாவது ஒரு அந்த தோசைக்கல்லை பயன்படுத்தி ஏதாவது ஒரு உணவை தயாரிக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு பேப்பர்ல வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, கொஞ்சமா எடுத்து பேருக்கு அதை வந்து என்ன செஞ்சிருங்க, அதை அப்படியே தொடச்சி விட்டுருங்க, அது நிமித்தமாக அதை வந்து ஒட்டி பிடிக்காது. Yeah, actually dosas, you can ask them to make it without oil and it's still nice. அந்த தோசையை வந்து நீங்கள் வந்து அங்கே எண்ணெய் ஊற்றாமே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அந்த தோசையை வந்து நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாம், அப்போவும் அது நல்லா தான் இருக்குது. One of our friends made dosa with, do you remember what kind of grains she used? She used whole grains, two or three different kinds. Two grains and one kind of bean flour, all whole grains. She made dosa and it was very nice. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இந்த தோசையை வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு முழு தானியம் பயன்படுத்தி ஒரு பருப்பு வகையும் பயன்படுத்தி வந்து அதை செஞ்சுருந்தாங்க, அது உண்மையிலேயே ரொம்ப சுவையாக இருந்துச்சு. She didn't use oil. அவங்க அங்கே என்ன பயன்படுத்தவே இல்லை. She didn't use white rice. அவங்க வந்து அந்த வெள்ளை அரிசியும் அவங்க பயன்படுத்தல. She didn't make it sour for fermented. அந்த தோசையை அந்த தோசைக்கு அவங்க வெள்ளை அரிசியும் பயன்படுத்தல, அந்த தோசையை வந்து அவங்க புளிக்க வைக்கவும் இல்லை. If you understand the health principles, then you can apply it to your cooking and make your cooking delicious but healthy. உங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கிய கோட்பாடுகள் அந்த விதிகள் வந்து புரிஞ்சிச்சுனா, உங்களோட சமையலை வந்து நீங்க எப்படி பண்ணலாம், ஆரோக்கியமாவும் பண்ணலாம், ரொம்ப சுவைமிக்கதாவும் வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம் பண்ணலாம். Okay, the next principle is that we should not eat blanched vegetables. That means semi-cooked vegetables. அடுத்த கோட்பாடு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காய்கறிகள் வந்து பாதி வந்து வெந்திருக்கக்கூடாது. Vegetables need to be either fully cooked or fully raw. இந்த காய்கறிகள் பார்த்து காய்கறியை பார்த்தீங்கன்னா, ஒன்று அது வந்து நல்லா வந்து அதை வந்து நம்ம சமைச்சிருக்கணும், அதாவது வேக வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, அதை சமைக்கவே கூடாது, பச்சையாக தான் இருக்கணும். Well, let's say that we have a salad. எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து சாலட் இருக்கு. And it has some lettuce greens. அதில் வந்து கொஞ்சம் அந்த லெட்யூஸ் எல்லாம் வந்து இருக்கு. It's raw. அது வந்து பச்சையா. But I want to add some cooked beets together with that salad. ஆனா வந்து அந்த சாலட்ல வந்து கொஞ்சம் சமைச்ச பீட்ரூட் வந்து எனக்கு வந்து சேர்க்கணும். And then I will add some walnuts there. அதில் கொஞ்சம் இந்த வால்நட் அந்த வால்நட் கொட்டையை வந்து நான் போடுறேன். Okay, the lettuce is raw, but the beetroot is cooked. இங்க பாத்தீங்கன்னா அந்த லெட்யூஸ் அந்த இலை இருக்கு இல்லையா, அது வந்து பச்சையா இருக்கு, ஆனா பீட்ரூட்டை வந்து நான் சமைச்சு அங்க போட்டிருக்கேன். Is that okay? அது சரியா? Yes, as long as the beetroot is fully cooked. அது சரிதான். அந்த பீட்ரூட் வந்து நல்ல சமைச்சிருக்கிற வேளையில வேக வச்சிருக்க நேரையில நம்ம அப்படி சேர்த்துக்கலாம். And the lettuce is fully raw. அந்த லெட்யூஸ் இலையை பாத்தீங்கன்னா அது முழுசா பச்சையா தான் இருக்கு. Sometimes people cook like broccoli in hot water just for a few minutes so that the color will remain. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்கோலி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த
காய்கறியை வந்து அந்த இதை வந்து சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க மக்கள், கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றி சமைப்பாங்க. அந்த கொஞ்சமாக சமைக்கிறதன் மூலமாக அதில் இருக்கிற அந்த பச்சை கலர் வந்து போகாது அப்படிங்கிற காரணத்துக்காக. But if you eat these vegetables that are semi-partially cooked, then your digestion is not going to work properly. ஆனால் வந்து இந்த பாதி வேக வச்ச இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில், காய்கறிகளை சாப்பிட்ற நேரத்தில் உங்களோட அந்த ஜீர்ணிக்கிற அந்த ஒரு வேலை வந்து சரியாக நடக்காது. Okay, the next principle is don't eat spicy foods. அடுத்த கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரம் உள்ள உணவை வந்து நீங்க என்ன செய்யறீங்க, சாப்பிடாதீங்க. We talked about this yesterday, right? இத பத்தி நம்ம நேத்து பேசணும் இல்லையா? It is a stimulant and irritant of the inside of our body. இது வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து ஒரு தூண்டுதலையும் ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது. If you had a 10 month old baby, would you give him spicy food? உங்களுக்கு ஒருவேளை ஒரு 10 மாச குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து காரம் உள்ள சாப்பாடு கொடுப்பீங்களா? Why not? எதுக்கு கொடுக்க மாட்டீங்க? Or would you give it to them? அவங்க கொடுப்பீங்களா இல்லையா? No. Why not? நம்ம கொடுக்க மாட்டோம். எதுக்கு? எதுக்கு? ஆ? சொல்லுங்க, எதுக்கு என்ன சொல்றீங்க? It irritates them. So they'll cry. அவங்க வயிற்றுல வந்து என்ன ஓட்டும், அது அது எரிச்சல் ஓட்டும், அவங்க வந்து அழுவாங்க. அதுக்கப்புறம் It hurts them. அது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். Now as you've been going through this fruit fasting process, your body is being cleansed and it's like the inside of a baby now. நீங்க வந்து இந்த பழ உபவாசம் எடுக்கிற இந்த வேலையில, இந்த உபவாசங்கள்லாம் எடுக்கிற வேலையில உங்களோட உடல் வந்து அந்த ஒரு குழந்தையோட 10 மாச குழந்தைக்கு வயிறு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களோட உடலுக்குள்ள வந்து இப்போ வந்து மாறிட்டு இருக்கு உங்களோட வயிறு. If you start putting especially these spicy foods inside your stomach during the recovery meal, it can become a big problem. நீங்க வந்து உங்க வயிற்றுக்குள்ள வந்து இந்த ஒரு காரம் இருக்கிற அந்த உணவை வந்து உங்க வயிற்றுக்குள்ள முக்கியமா வந்து மீட்பு உணவு சாப்பிடுற வேலையில போட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். But after you go home, if you start eating spicy food, at first it will be very spicy. ஆனா நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வந்து நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வேளை வந்து உங்க வாயில வந்து இந்த உரப்பு உணவு வச்சீங்கன்னா முதல்ல வந்து அது ரொம்பவே உங்களுக்கு வந்து உரப்பா இருக்க போகுது, காரமா இருக்க போகுது. But if you continue to eat the spicy food, your tongue is going to become numb again and you're going to forget the spiciness. ana vandu neenga apdiye andha kaaratha saapukitte ovvor naal saapukitte iruka velaiyila ungalaoda naaku enna senjirum apdiye vandu maruthu peirum andha varappukku vandu palagi maruthu peirum adukapra neenga kaaram saapthala idhukku munnadi irundha maari sadharanam aayirum. The longer you stay away from the spicy foods, then your taste buds will become sensitive. நீங்கள் வந்து இந்த உறப்பு காரம் உள்ள உணவை சாப்பிடாமல் நீங்கள் எவ்வளோ நாள் தள்ளி இருக்கிறீங்களோ அவ்வளோ நாளுக்கு வந்து உங்கள் நாக்கு வந்து எப்படி இருக்கும், ரொம்பவே வந்து சென்சிட்டிவாக இருக்கும். We told you yesterday that these spicy foods, they hurt the lining of your stomach and also affects your temper and your passions. நேற்று உங்கள்கிட்ட சொன்னோம், இந்த காரம் உள்ள உணவை சாப்பிட்ற வேலையில் பார்த்தீங்கன்னா அது நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த மேல் பாகத்தில் அந்த இந்த தட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செய்யுது, அதை வந்து அதை பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோபத்தை தூண்டுகிறதாகவும் இருக்கிறது. It causes problems with the digestive system. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமானம் ஆகிற அந்த வேலையில் வந்து பிரச்சனை உண்டு பண்ணுது. Okay, next principle is don't eat the processed foods, the junk foods. அடுத்த ஒரு கோட்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த துரித உணவை சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. You know, Satan, I believe, is the mastermind who has created the junk foods. I believe that Satan is the mastermind that created these junk foods. நான் வந்து என்ன நம்புறேன் சொன்னா, சாத்தான் தான் வந்து இந்த ஒரு துரித உணவை வந்து அவனோட ஒரு ஒரு மாஸ்டர் மைண்ட், அந்த ஒரு அவனோட திட்டத்தின் காரணமாக அவன் உண்டு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். Because he took all the foods that are bad for you and he put it together in a way that's very addictive to people. அவன் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்தெந்த உணவுகள்லாம் கேடா இருக்கோ அந்த உணவுகள்லாம் எடுத்து அதை வந்து ரொம்பவே வந்து நமக்கு நம்மளை என்ன சொல்றது அடிமையாக்குற வகையில அந்த உணவெல்லாம் வந்து ஒன்னா போட்டு அவன் வந்து சுவைமிக்க தான் வந்து கொடுக்குறான். Most of the junk foods contain white flour. அநேக இந்த துரித உணவுல பாத்தீங்கன்னா அது மைதானால தான் செய்யப்பட்டிருக்கிறது. White sugar.
அதுல வந்து அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த வெள்ளை சர்க்கரை வந்து பயன்படுத்துறாங்க. White salt. அதுல வந்து அந்த உப்பு, அந்த வெள்ளை உப்பு வந்து நம்ம பயன்படுத்துறோம்ல சாதாரணமா, அந்த உப்பு வந்து பயன்படுத்துறாங்க. Oil. எண்ணெய். மசாலா. MSG. MSG னு சொல்லப்படுகிற அந்த சுவை கொடுக்கக்கூடிய அந்த நம்ம ஊர்ல வந்து அஜினாமோட்டோன்னு சொல்லுவோம். Milk. அந்த பொருளை வந்து பயன்படுத்துறாங்க. பால். And with these, it becomes very addictive. இந்த இதெல்லாம் சேர்க்கறதுனால அந்த உணவு வந்து நம்மளை ரொம்பவே வந்து அடிமைப்படுத்துகிற ஒரு, நம்ம அடிமைப்பட்டு போகிற ஒரு உணவாக இருக்கிறது. Especially the combination of milk and sugar causes terrible fermentation. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாலும் இந்த சர்க்கரையும் சேர்கிற நேரத்தில் அது வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன், அந்த புளிக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து அங்கே உண்டு பண்ணுது. So we need to find an alternative. அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு மாற்றாக நம்ம வந்து சில உணவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். On our last day on Thursday, I'm going to show you how to make some healthy cookies. அந்த வியாழக்கிழமை இந்த கர்த்தர்களோட கடைசி நாள்ல நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன் எப்படி வந்து ஆரோக்கியமான பிஸ்கட் உண்டு பண்ணது அப்படின்னு சொல்லி. So the more we can come up with a healthy alternative, we can give them to our children and we can enjoy them. நம்ம இந்த உணவுக்கு மாற்றாக ஆரோக்கியமான அதே மாதிரியான உணவுகளை வந்து நம்ம செய்ய படிக்கிற நேரத்தில் அந்த உணவுகளை நம்ம என்ன செய்யலாம், நம்மளும் உட்கொள்ளலாம், நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். Okay, next principle, do not use the flavor enhancers like MSG. அடுத்த கோட்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சுவை கொடுக்கக்கூடிய இந்த அஜினோமோட்டோ மாதிரி இருக்கிற அந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் பயன்படுத்தாதீங்க. It's bad for your health, bad for your brain. அது வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட மூளைக்கு என்னது பிரெயினுக்கும் அது வந்து கேடுள்ளதாக இருக்கிறது. Next principle, do not use the chemically produced salt. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேதிப்பொருட்கள் கொண்டு ஒன்று தயாரிக்கப்பட்ட உப்பை வந்து பயன்படுத்தாதீங்க. Instead, use a natural salt like rock salt or sea salt. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கல்லுப்பை வந்து பயன்படுத்துங்க. அப்படி இல்லை இயற்கையாக உண்டு பண்ணப்பட்டிருக்கிற கல்லுப்பு, அப்படி இல்லைன்னா கடல் உப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. Next, do not use the refined white sugar. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை அந்த சர்க்கரையை வந்து பயன்படுத்தாதீங்க. Instead, use the small amounts of the raw sweeteners. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இனிப்பு, இயற்கையாகவே இனிப்பாக நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதை வந்து பயன்படுத்துங்க. Like jaggery. Or 100% honey. அது என்ன பாத்தீங்கன்னா அந்த கருப்பட்டி, இப்படி இல்லனா 100% சுத்தமான தேன். If it's raw and natural, that's the best to use. இது வந்து இயற்கையா அப்படியே பச்சையா இருந்துச்சுனா அதுதான் வந்து அது ரொம்ப நல்லது நம்ம பயன்படுத்துகிறதுக்கு. But it doesn't mean to use the sugar freely even though it's raw and natural. அப்படினா என்ன அர்த்தம்னா அது வந்து இயற்கையா பச்சையா இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. You just use tiny bits. நீங்க வந்து என்ன செய்யணும், அந்த சர்க்கரையை கூட கொஞ்சமா தான் பயன்படுத்தணும். We really we need to reduce the amount of sugar that we use. நம்ம பயன்படுத்துகிற அந்த இனிப்போட அந்த அளவை வந்து நம்ம உண்மையிலேயே வந்து ரொம்ப கம்மியாக்கிக்கணும். You need to help to train your children so that they can appreciate the natural flavor of foods. நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்துகிற நேரத்தில் ஒவ்வொரு உணவில் இருக்கக்கூடிய இயற்கையான சுவையை வந்து அவங்களால வந்து என்ன செய்ய முடியும், அவங்களால அதை உணர்ந்து அதை வந்து அதுக்கு வந்து அவங்க பழக முடியும். Since milk and sugar is not good for us, we shouldn't eat ice cream. நமக்கு வந்து இந்த பாலும் இந்த ஒரு சர்க்கரையும் வந்து நமக்கு நல்லது இல்லாததுனால நம்ம வந்து என்ன சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. But you know what's the best natural ice cream? ஆனால் உங்களுக்கு தெரியுமா எது ரொம்ப இயற்கையான ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? Just freeze some of your bananas. உங்களுடைய வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. Freeze your ripe mangoes. Freeze, right? Freeze, in the freezer. உங்களோட அந்த மாம்பழத்தை வந்து என்ன செஞ்சுருங்க, அந்த நல்ல பழுத்த மாம்பழத்தை வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. And you know what I found is so delicious is the especially the small bananas that are frozen together with some coconut milk and some roasted peanuts. இந்த சின்ன பழம் இருக்கு இல்லையா, சிறிய பழம், அந்த பழத்தை வந்து நம்ம வந்து
அந்த நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து தேங்காய் பாலும் கொஞ்சம் வறுத்த கடலையும் வந்து சேர்த்தோம்னா நான் ரொம்ப நல்லாயிருக்கும். You need to have a powerful blender. But if you blend that together, you can make a delicious natural ice cream. உங்கள்கிட்ட வந்து அதை அரைக்கிறதுக்கு ஒரு நல்ல மிக்சி இருக்கணும். அந்த மிக்சியில் வந்து இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். If you just take ripe mangoes that are frozen and blend it, it becomes a delicious ice cream. நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்து நீங்கள் வந்து நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு சுவையான ஒரு மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு வந்து இயற்கையான ஐஸ்கிரீம் கிடைக்கும். Okay, we can enjoy the natural flavors. Tell them when to eat also. Yes. And remember I told you when to eat fruit and sweets, right? உங்களுக்கு நினப்பு இருக்கா நான் வந்து உங்ககிட்ட வந்து எப்போ வந்து இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நினப்பு இருக்கா? When? எப்போ? At the beginning of the meal. அது எப்போ சாப்பிடணும்? நம்ம சாப்பிடுற இனிப்பான பொருள் வந்து நம்ம சாப்பிடுற நேரத்தில் முதலாவது வந்து என்ன செஞ்சிடணும்? சாப்பிட்டு முடிச்சிடணும். One more habit, ice cream, all these things are they used to take as a snack. So they may eat in between also. Don't eat ice cream in between meals. It has to go together with the meal. இந்த ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க? சாப்பாட்டு வேலைக்கு இடப்பட்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க. அது வந்து எப்படி போகணும்? நீங்கள் உங்களோட சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடணும். அந்த சாப்பாட்லேயும் இனிப்பான பொருளெல்லாம் நீங்கள் என்ன சாப்பிடணும்? முதல்ல சாப்பிட்றோம். அதனால தான் பழங்களை முதல்ல சாப்பிட்றீங்க. Or it can be like a fruit meal, like dinner. அப்படி இல்லனா இது வந்து ஒரு பழ உணவு மாதிரி நீங்க வந்து உங்களோட இரவு வேளைக்கு இது ஒரு சாப்பாடாவே மட்டுமே நீங்க சாப்பிடலாம். But that doesn't mean eat this much. அதுக்கு அர்த்தம் நீங்க ரொம்ப இவ்வளவு நான் அதிகமா சாப்பிடணும் கிடையாது. All right, our next principle is don't use white rice and white flour. நம்மளோட அடுத்த கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை அரிசியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மாவு மைதாவையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? பயன்படுத்தாதீங்க. யூஸ் த ஹோல் கிரெயின்ஸ். முழு தானியத்தை வந்து பயன்படுத்துங்க. அண்ட் வென் யூ மேக் ரைஸ் டோன்ட் மேக் ரைஸ் இன் அ லாட் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் குக் இட் அண்ட் தென் த்ரோ அவே த வாட்டர். இந்த அரிசியை வந்து நீங்கள் வேக வைக்கிற நேரத்தில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சு அது நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. அப்படி வேக வச்சு அந்த தண்ணியை வந்து என்ன செஞ்சிடாதீங்க? அது வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து அப்படியே கொட்டாதீங்க. You will throw away all the nutrients. அப்படி கொட்டுற நேரத்தில் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது? அந்த தண்ணியில் போயிடுது. So it seems that the rice here is cooked best in the pressure cooker. இந்த ஒரு இதில் நம்ம பார்க்குற நேரத்தில் அந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம அந்த ரைஸை வேக வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. Alright, we've already talked a lot about not eating fermented foods. நம்ம ஏற்கனவே வந்து இந்த புளிச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதிகமாக வந்து பார்த்து பேசிட்டோம். We also talked about not eating vinegar. நம்ம வந்து இந்த வினாகிரியை வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். Now, when you eat grapes, grapes should be eaten alone in a grape meal. நம்ம வந்து இந்த திராட்சை பழத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் இங்கே திராட்சை பழம் தானே சொல்லுவீங்க கிரேப்ஸுக்கு? இல்லை சில இடத்துல முந்திரி பழம்னு வந்து சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். ஜஸ்ட் செகண்ட். ஸோ இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க? அதை வந்து வேறு உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. திராட்சை பழத்தை தனியாக தான் சாப்பிடணும். அதனால் நீங்கள் என்ன எப்படி சாப்பிடலாம்? ஒரு திராட்சை உணவாக திராட்சை பழத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். Because grapes are so easily fermentable, we don't want to eat them together with any kind of food or even any other kind of fruit. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த திராட்சை பழம் வந்து ரொம்ப எளிமையாக வந்து புளிக்கக்கூடிய தன்மை உடையதுனால அதில் புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அது வேற உணவோடு சேர்த்து சாப்பிடுச்சுல அது ரொம்ப எளிமையாகவே வந்து அங்கே என்ன செஞ்சிருது அந்த ஒரு புளிப்பு தன்மை புளிப்பு இது வந்து நம்ம உடலில் வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் சொல்கிற இது வந்து அங்கே நடைபெறுகிறது. அதனால வந்து இந்த திராட்சை பழத்தை வந்து நம்ம வேற உணவோடையோ இல்லை வேற பழங்களோடையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. So if you want to eat grapes, eat grapes as a grape meal. அதனால் திராட்சை பழம் பழம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து எப்படி சாப்பிடுங்க? ஒரு தனியாக ஒரு திராட்சை உணவாக நீங்கள் வந்து அதை சாப்பிடுங்க. There are two of the very worst things that we need to avoid. நம்ம வந்து செய்யக்கூடாத ஒரு ரெண்டு காரியம் வந்து இருக்குது. This is overeating and eating in between meals. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இன்னொன்று வந்து உணவு வேலைக்கு இடைப்பட்ட வேலையில் சாப்பிட்ற ஒரு விஷயம். If you're overweight and you overeat, then you gain a lot of weight.
ஒருவேளை உங்களுக்கு எடை வந்து அதிகமாக இருக்குது, அந்த எடை அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட எடை இன்னும் அதிகமாக கூடும். It clouds your brain. உங்களோட மூளையை வந்து அது அப்படியே வந்து மந்தமாக்கும். But if you are underweight and you overeat, then you lose more weight. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எடை வந்து கம்மியாக இருக்குது, அந்த எடை கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அப்போது என்ன ஆகுனா உங்களோட எடை இன்னும் குறையும். So sometimes people who are underweight think that they need to eat more food so they can gain weight, but actually they lose weight. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அநேக வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த எடை கம்மியாக இருக்கிறவங்க இந்த எடை போடணுங்கிறதுக்காக அதிகமாக சாப்பிடுவாங்க, ஏன்னா எடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களோட எடை குறைய தான் செய்யும். They need to eat the right amount of food and the right kinds of food. அவங்க வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவு சாப்பாடு சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் சரியான உணவை தெரிந்தெடுத்து சாப்பிடணும். People who are underweight can increase the carbohydrates a little bit. இந்த எடை குறைவாக இருக்கிறவங்க வந்து இந்த புரதச்சத்து கார்போஹைட்ரேட்னு சொல்கிற அதை வந்து அந்த மாதிரியான மாவு சத்து அதை வந்து அவங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட்டி சாப்பிடலாம். When we look at the food that God has created for us, we can have some clues as to know how much we should eat. நம்ம வந்து இந்த கடவுள் படுத்திருக்கிற உணவெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலே வந்து நம்ம வந்து எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து அதை பார்க்கறதுலேயே நமக்கு சில க்ளூ வந்து கிடைக்கும். Apples, they grow on the tree and we can pick it and just eat it. இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மரத்தில் வந்து என்ன செய்யுது, அது காய்க்குது, அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்படியே பறித்து அப்படியே சாப்பிடலாம். It's very easy. So it's like God's telling us, okay, eat freely. அது வந்து பறித்து சாப்பிடுறது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள் நம்மகிட்ட சொல்கிறாரு ஓகே பறித்து நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. But how about when we look at the cashew nut? ஆனால் எப்படி நம்ம வந்து இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பா முந்திரி பருப்பு அதை வந்து நம்ம எப்படி சாப்பிட முடியும்? It's in a very hard shell and it has some kind of, what is it, oil or something inside the shell? அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த அதோட அந்த ஓடு வந்து எப்படி இருக்கும், ரொம்பவே வந்து கடினமானதாக இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்கும், அந்த பருப்பு இருக்கும். And so they have to put it in the fire so that they can crack open the shell. Then they have to use gloves because your hands will get stained. அதை வந்து அந்த முந்திரி பருப்பை எடுக்கிறதுக்காக வந்து அவங்க என்ன செய்யணும், அந்த அதை வந்து அப்படியே அந்த நெருப்பில் போட்டு என்ன செய்யணும், அதை வந்து சுட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஓடு வந்து உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த முந்திரி பருப்பை வந்து எடுக்க முடியும். அப்படி எடுக்கிற நேரத்தில் சில நேரங்களில் நம்ம கையில் உரைகள் போடணும். அப்போ தான் வந்து அதை என்ன செய்யணும், நம்ம கையில் வந்து ஒட்டாமல் அதை எடுக்க முடியும். That's why cashews are very expensive, right? அதனால தான் வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து விலை கூடுதலாக இருக்கலாம். So because it's hard, it's difficult to eat, that's like God's clue telling us eat only a little bit. அது ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து அது நம்ம எடுக்கிறதுக்கே வந்து வேலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கடவுள் வந்து நம்மகிட்ட வந்து என்ன சொல்றாரு, நம்மகிட்ட அதை வந்து கொஞ்சம் அளவு கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. Coconut, it's hard to get into. அந்த தேங்காய் அது எடுக்கிறதுக்கு நிறைய வேலை நம்ம பார்க்கணும். Eat less. அப்படின்னா அதை கம்மியா சாப்பிடணும். Vegetables, pick it and eat it. காய்கறிகள் அப்படியே பறிச்சு சாப்பிடுங்க. Jackfruit, oh, it's kind of hard, right? You have to cut it and you have to be careful. You need to take some oil and cut it, pull it up. பலாப்பழம் எப்படி நம்ம வந்து அதை அப்படியே வெட்டணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அப்படியே இழுத்து பிடிச்சி அதை என்ன செய்யணும், அதை திறக்கணும், கையில் கொஞ்சம் என்ன செய்யணும், என்ன போடணும், அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுக்கணும். Probably even with the jackfruit, you should limit the amount that you eat. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவை என்ன செய்யணும், கொஞ்சம் அளவாகவே நம்ம வந்து வச்சுக்கணும். Actually, you can tell, right? It's very dense in the flavor. நமக்கே வந்து அது வந்து தெரியும் இல்லையா, அதோட அந்த சுவையிலே வந்து தெரியும், அது ரொம்பவே வந்து நிறைவுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். I wanted to remind you of the fact that when you overeat, it becomes in your stomach as if you had drunken alcohol. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைப்புப்படுத்தணும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற நேரத்தில் அந்த சாப்பாடு வந்து உங்கள் வயிற்றில் வந்து நீங்கள் மது அருந்துனா உங்களுக்கு வந்து என்ன ஒரு எஃபெக்டை கொடுக்குதோ அனுபவத்தை கொடுக்குதோ அதே அனுபவத்தை உங்களுக்கு வந்து உங்கள் உடலில் உண்டு பண்ணும். As a faithful Christian, you might say, no, I don't drink any alcohol. I'm not a drunkard. ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களாக வந்து சொல்லலாம், நான் வந்து ஒரு மதுபானம் குடிக்கிறவன் கிடையாது, நான் வந்து ஒரு குடிகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். But if you are overeating, then you are like a drunkard. ஆனால் நீங்கள் வந்து ஒருவேளை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குடிகாரன் மாதிரி தான். One day there was a pastor in Korea who went to a someone's party. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் கொரியாவில் இருக்கிற ஒரு போதகர் வந்து ஒருத்தவங்க ஏதோ ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காங்க, அந்த பார்ட்டிக்காக போயிருக்கிறாரு. And it was in the evening for dinner, and just like at a marriage feast, there were so many foods on this big long table. அது வந்து ஒரு சாயங்கால வேளை, அங்க ஒரு கல்யாணத்துல வந்து எப்படி வந்து ஒரு சாப்பாடு வந்து ஒரு பெரிய மேஜில நிறைய வகை வகையா வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அங்க வந்து நிறைய உணவு வகைகள் இருந்துச்சு. Of course he wanted to taste all the different foods, so he ate so many varieties foods and so much food. அவருக்கு வந்து அங்கே இருக்கிற உணவு வகையில் எல்லா வகைகளையும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை, அதனால வந்து அவர் வேக வேகமாக வந்து அங்கே இருக்கிற எல்லா உணவுகளையும் வந்து அப்படியே சாப்பிட்டாரு. The next morning he had a scheduled an appointment to get a physical checkup at the hospital. ஆனால் வந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து அவர்கிட்ட மருத்துவர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார். அவரோட உடலில் வந்து ஒரு சாதாரண ஒரு சோதனைகளை செய்கிறதுக்காக. They took a blood sample and did a blood test. அவங்க வந்து அவர் உடல்ல இருந்து ரத்தம் எடுத்து அவரோட ரத்த சோதனையை வந்து அங்க செஞ்சாங்க. And when he went to consult with the doctor said, "Oh sir, you must have drunken a lot of alcohol last night." அவர் வந்து அந்த சோதனையை முடிஞ்சதுக்கு அப்புறம் மருத்துவரை போய் பார்க்க போற வேளையில மருத்துவர் வந்து அவரோட அந்த சோதனை சீட்டை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, "ஐயா, நீங்க நேத்து ராத்திரி வந்து ரொம்பவே மது அருந்திருந்தீங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. The pastor's wife was with him and she said, "Of course not. He's a pastor. He doesn't drink alcohol." அந்த போதகரோட மனைவி வந்து அவங்க பக்கத்துல போதகரோட இருந்தாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, "அவர் வந்து மதுலாம் குடிக்க மாட்டாரு. அவர் வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு போதகர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க." And the doctor said, "Oh, come on. There are many pastors today who drink alcohol freely." உடனே அந்த மருத்துவர் சொன்னாரு, இன்னைக்கு வந்து அநேகர் வந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி மது குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு. But the pastor said, "No, no, no. I have never tasted alcohol, one drop of alcohol ever in my life." ஆனா அந்த போதகர் சொன்னாரு, "என்னோட முழு வாழ்நாள்லயும் ஒரு துளி மது கூட நான் வந்து குடிச்சது கிடையாது" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. But the doctor said, "Well, your blood shows that your blood is like the one of an alcoholic." அப்போ அந்த மருத்துவர் சொன்னாரு, "உங்களோட ரத்தம் தான் இதை சொல்லுது, அதில் வந்து என்ன இருக்கு, அதில் வந்து மதுவோட அம்சம் இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் வந்து அந்த சீட்டை காமிச்சாரு. This is the result of overeating. இதுதான் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற நேரத்தில் அது நமக்கு தரக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட். And mixing too many different kinds of foods. அது மட்டும் இல்லாமல் அநேக வகையான உணவுகளை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்ற நேரத்தில் இதுதான் வந்து நமக்கு ஒரு பயம். I hope these are good warnings for you. Later on one day, like when we attended some meeting, someone said that when you overeat, you have that effect on it. Then he understood. So he didn't know, like, why this. All right. So at that time, the pastor didn't accept those words from the doctor. But later on, he heard a health lecture. Maybe it was Mrs. Choi, right? Yeah. He heard her say that overeating causes the stomach to be the blood in the stomach to be like an alcoholic's blood. அவருக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அவருக்கு புரியல, அவரோட ரத்தத்துல வந்து எப்படி வந்து இந்த ஒரு மதுவோட அம்சம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இது வந்து அவருக்கு புரியாமே இருந்துச்சு. அதனால அவருக்கு ரொம்ப காலமா அது வந்து புரியாமே இருந்துச்சு. ஆனா வந்து அவர் ஒரு நேரத்துல வந்து ஒரு ஆரோக்கிய செய்தி கேட்டாரு. அந்த ஆரோக்கிய செய்தியில் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன்னா அது வந்து என்னது, நீங்கள் மது அருந்ததுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோக்கிய செய்தி கேட்டார் அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. அப்போ தான் வந்து அவருக்கு புரிஞ்சுது, அன்றைக்கி வந்து அவர் பரிசோதனை செய்கிற நேரத்தில் அவருக்கு எப்படி அந்த ரத்தத்தில் வந்து அந்த மதுவோட அம்சம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. So then he finally understood why that doctor said that he
had alcohol in his stomach, in his blood. அப்பதான் வந்து அவருக்கு வந்து அவருக்கு புரிஞ்சது மருத்துவர் வந்து எதுக்கு வந்து அவரோட ரத்தத்துல வந்து அந்த ஒரு மது அருந்ததுக்கான ஒரு அம்சம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி. So now you have heard the complete presentation of what to eat and what not to eat. இப்போ வந்து நீங்க வந்து இந்த என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிட கூடாது அப்படிங்கறத பத்தி முழுவதுமாக வந்து கேட்டிருக்கீங்க. Now do you have any questions? இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? Or have all your questions been answered? இல்லனா உங்களோட கேள்விகள் எல்லாம் பதிலளிக்கப்பட்டு விட்டதா? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அந்த கருவில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. வேண்டாம். ஓகே, ஹீ இஸ் ஆஸ்கிங், யூ செட் தட் யூ ஷுட் நாட் ஈட் த யூனோ த யோக், த எல்லோ யோக் இன் த எக், ஸோ பிகாஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஸோ இஃப் தட் ஸோ, shall we throw it away the yellow yolk and shall we eat the white one? Okay, if you are eating eggs because you're underweight or undernourished, then eat the yolk, eat it together. But that means don't eat so much and don't eat so often. ஒருவேளை நீங்க எடை குறையா இருந்தீங்க, உங்களுக்கு வந்து உடல்ல வந்து சத்துக்கள் குறைவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த மஞ்சள் கருவோடையே வந்து அந்த முட்டையை வந்து அந்த நாட்டு முட்டையை வந்து சாப்பிடுங்க. ஆனால் வந்து அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் வந்து எப்போதும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நிறைய சாப்பிடணும்னு கிடையாது. இல்லை இல்லை, உங்கள் க்வெஸ்சன் கிளியராக கேளுங்க. மசாலா போட்டு அதை பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்களா, இல்லை அதை பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்களா? Shall we use the veg meat because you have mentioned processed food, so in which category will it come, this veg meat? Is the meal maker veg meat that just soya chunks? Yes, soya just chunks. Or does it have other seasonings and things? Soya chunks he is asking about. Okay, I don't know about the soya meal maker, I don't know what it looks like, what it tastes like, but I know what soya chunks are. So it's processed from the soybean protein and such. So it's not a whole food. It's not a whole food. In the soya milk maker பத்தி எனக்கு தெரியல. ஆனா அது நான் soya chunks அப்படி சொல்றாங்க இல்லையா? அந்த இது அது வந்து இந்த சோயால இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு protein, அதுல இருந்து எடுக்கக்கூடியதுல இருந்து செய்றாங்க. அதுல இருந்து எடுக்கக்கூடியதனால அது வந்து ஒரு முழுமையான உணவு கிடையாது. So the whole food is a soybean. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முழுமையான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோயா பீனே வந்து அதுதான் முழுமையான உணவு. So the soy beans are the healthy food. அதனால அந்த சோயா பீன் தான் ஆரோக்கியமான உணவு. But the soya chunks, they are not highly processed. It's very simple. ஆனால் வந்து இந்த சோயா சங்கு பார்த்தீங்களா, அந்த இது நீங்கள் சொல்கிறது அந்த மீல் மேக்கர், அது வந்து அதை வந்து அவங்க ரொம்ப வந்து ப்ராசஸ் பண்ணல, அதை வந்து அவங்க சுத்திகரிக்கப்படலை, அது வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். They don't add a lot of preservatives and this kind of seasoning and that kind of seasoning. அதுல வந்து அவங்க பதப்படுத்தப்படுகிற பொருள் வந்து அதிகமா அதுல வந்து அவங்க சேக்கல, நிறைய அந்த சீசனிங் சொல்றது அந்த வறுத்தெடுக்க அதெல்லாம் அவங்க பண்ணல. So to use it once in a while is okay. அது வந்து எப்பமாவது ஒருவேளை பயன்படுத்துறது வந்து தவறு கிடையாது. It's vegetarian food but it's not a healthy food. இது வந்து ஒரு சைவ உணவு, ஆனா வந்து அது ஆரோக்கியமான உணவு கிடையாது. In the Bethel Sanitarium they'll make their own at in you know at the facility and serve it maybe once a month. In the Bethel Sanitarium இதுல வந்து இத வந்து அவங்க வந்து அவங்க சொந்தமா வந்து அவங்க என்ன செய்வாங்க செய்வாங்க அப்படி செஞ்சு மாசத்துல ஒரு நாள் வந்து அவங்க கொடுப்பாங்க. They'll make it out of gluten. Gluten? Yeah, gluten. It's gluten. Like gluten. Gluten. It's a part inside the grain that's kind of the protein part, the gluten, and it makes it sticky. Which grain?
wheat. இந்த கோதுமை அவங்க எதில் வந்து இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமையில் வந்து அந்த கோதுமைக்கு உள்ளே இருக்கு இல்லையா, அந்த உள்ள ஒரு லேயர் இருக்கும், அந்த குளூட்டன் அவங்க சொல்கிறாங்க, அதை எடுத்து அதில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. But in other countries, they have things called veggie meat. ana vera naadugal la paathinaa idu vandu oru oru saiva oru asaivam appdi solli solvaanga saiva maamsam. But the problem with this veggie meat is highly processed with a lot of different seasonings and actually a lot of unhealthy ingredients. ஆனால் வந்து அந்த நாடுகள்லாம் கொடுக்கப்படுகிற அந்த சைவ மாம்சத்துன்னு சொல்லப்படுகிற இந்த இதை பார்த்தீங்கன்னா, சோயாலேருந்து எடுக்கப்படுகிற இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது ரொம்பவே வந்து பதப்படுத்தப்படுகிற பொருளை வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க, ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் பொருளை வந்து அதிகமாக அதில் பயன்படுத்துகிறாங்க. So these definitely, they're vegetarian, but they are not healthy. அது வந்து அது உண்மையிலேயே வந்து ஒரு சைவ சாப்பாடு தான், ஆனால் வந்து அது ஆரோக்கியமான சாப்பாடு கிடையாது. See, as vegetarians, we lack in, since we are used to drinking milk, to avoid milk, we drink soya milk as well as soya curd, we do use at home. So is it right to use, because many of our Adventists here drink soya coffee, they say it as coffee or sometimes it is soya powder, this one, from spice and flavor. So soya milk is இந்த ஒரு சோயா பாலை வந்து நம்ம வந்து குடிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து சோயா காபி வந்து குடிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து குடிக்கலாமா? சோயா மில்க் இஸ் பெட்டர் தென் காஸ் மில்க் ஆர் அனிமல் மில்க். இந்த சோயா பால் வந்து மாட்டு பாலோட சிறந்தது தான். But actually it's not a whole food. ஆனால் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு முழுமையான உணவு கிடையாது. Actually it would be better to cook the soybeans. This is something that they do at the Bethel Sanitarium. Cook the soybeans together with some peanuts and take some cooked rice and blend it together with water. இதுதான் வந்து இந்த பெத்தேல் சேனிட்டத்தை வந்து இப்படி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சோயா பீன் அதுக்கப்புறம் வந்து குக் பீனட் you're going to cook it together with the soybeans and kadalaiyum soya beaniyum vandu seithu neenga vandu adu vandu vega vachi adu vandu konja saadam seithu enna pannunga mixy la potta vandu adipaanga arapaanga. So when you blend it together then it becomes like a soup. Adu vandu apdi arikkira nerathla thanni ooti arikkira nerathla adu oru soup maari varum. It becomes kind of a, like a thick soya milk because you have all the pieces, all the whole foods there. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி, சோயா பால் மாதிரி வரும், ரொம்ப திக்கான சோயா பால் மாதிரி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா விதமான இதுவுமே கலந்துருக்கிறதுனால. That would be healthier. அது வந்து ஆரோக்கியமானது. Because soy milk, they get rid of the fiber. They squeeze it out, right? ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சோயா பாலில் வந்து அதோட அந்த சக்கையை வந்து அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு நாறு வந்து என்ன பண்ணிடுவாங்க, நாறு சத்துக்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை அப்படியே பிழிஞ்சிட்டு அந்த நாறு தள்ளி போட்டுருவாங்க. அதனால நம்ம எப்படி பண்ணலாம்? Any other questions? So, you mean to say cook soya beans plus peanut together and then mix it with the rice? Cooked rice and water. And water. Water and blend it together. So let's say if you have half a kg of soy beans, then maybe one cup of raw peanuts and raw peanuts ara kilo apdi eduthukadik apdi vechikala or ara kilo vandu soya bean cooked samachathu adu kadaliyum. So first you need to soak the soybeans in water overnight. ஒரு நாள் ராத்திரி முழுதுமா நீங்க இந்த அரை கிலோ சோயாபீன் என்ன பண்ணிருங்க, தண்ணியில வந்து முக்கி வச்சிருங்க. And then the next morning you can cook the soybeans together with the peanuts in water. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில முக்கி வச்ச சோயாபீனை வந்து அந்த ஒரு கடலையும் போட்டு அதை என்ன பண்ணுங்க, தண்ணியில தண்ணி ஊத்தி என்ன பண்ணுங்க, அதை வந்து நீங்க அதை வேக வைங்க. Then take some cooked rice together, one cup of cooked rice together with that and blend it together. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நிறைய வந்து இந்த நம்ம வேக வச்ச அந்த நம்ம சாதம், சாதத்தை வந்து என்ன பண்ணுங்கள், அதை மிக்சியில் போட்டு அது எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆரம்பிங்க. ஓகே,
some of the rest of you, if you have questions, please remember them. And at the next session, please ask your questions. இங்கே உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், அதை எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த செஷனில் வந்து என்ன பண்ணுங்கள், அடுத்த பகுதியில் வந்து தயவு செஞ்சு கேளுங்கள். We have two more days together. And I hope that it becomes helpful to you as we share more practical ways of healthy cooking. நமக்கு வந்து இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து அது நடைமுறைக்கு படுத்துக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக வந்து இந்த ஆரோக்கியமான உணவு சமைக்கிறது எப்படின்னு நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுகிற வேலையில். Starting from this lunch time, I'm going to ask the cooks to come inside and explain how they are cooking each of the dishes. இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து நான் வந்து இங்க சமைச்ச அந்த அவங்க சமையல் பண்ணவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்ல போறேன், அவங்க வந்து எப்படி இந்த ஆரோக்கிய உணவுகளை வந்து சமைச்சாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்லுகிறதுக்கு அவங்க கிட்ட கேட்க போறேன். And also feel free to go and ask them, okay, how do you make this and write it all down. தயவு செஞ்சு அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து கேளுங்க, அது இதெல்லாம் வந்து எப்படி சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. Now that you've all started your recovery meals, if you want to go help in the kitchen, you can go in the morning, I think between 5:30 and 6:30? Yeah, 5 to 6:30. I don't know if they start at 5, do they? 5:30 to 6:30, okay. Maybe. ஓகே, நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து மீட்பு உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா, உங்களுக்கு அந்த சமையல் அறையில் வந்து உதவி பண்ணி அவங்க எப்படி வந்து சமைக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அங்கே காலையில் வந்து ஒரு 5:30 6:30 வந்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உதவி பண்ணி கற்றுக்கலாம். Okay, and we'll try to do some cooking demonstrations so you can see how it's done. அது மட்டும் இல்லாமல் சில சமையல் சில உணவுகளை வந்து எப்படி சமைப்பது அப்படிங்கிறது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லோரும் முன்னாடி காமிச்சு வந்து செய்ய போகிறோம்.